No. The devil is promising great pleasure. He's saying, you come to this. You're missing this out. Come to this. You take it. Oh, this will bring you so much pleasure. எப்படி பாவத்தில் போய் விழுகிறாங்க? பிசாசு சொல்கிறான், இந்த பாவத்தில் பெரிய இன்பம் காத்து கொண்டிருக்கிறது. அந்த இன்பத்தை அனுபவிக்காமல் விட்டுறாத, ருசி பார்க்காமல் விட்டுறாதன்னு சொல்லி கவர்ந்து இழுக்கிறான் பாருங்க. இன்பம் இருக்குதுன்னு சொல்லி அதுக்காக தான் போய் விழுறாங்க. Yes, there is a bit of pleasure in sin. It's a fleeting pleasure. It's an initial pleasure. ஆமா, பாவத்தில் சில இன்பங்கள் இருக்க தான் செய்யுது. கொஞ்ச நேரம் இருந்து அப்புறம் goes away. போயிடுற இன்பம். After that, we are filled with pain and sorrow. அதுக்கப்புறம் வாழ்நாள் பூரா துன்பம் தான். But the world knows that already. உலகத்துக்கு அது ஏற்கனவே தெரியும். Now Christians are harping on that only. They're saying if you go sin, your life will be ruined, it'll get messed up, God will punish you, this will happen, that will happen. உலகத்துக்கு அது தெரியும் துன்பம் வரப்போகுதுன்னு. இந்த கிறிஸ்தவங்களும் என்ன சொல்றாங்க, நீ பாவம் செஞ்சனா உனக்கு துன்பம் வரும், துன்பம் வரும், துன்பம் வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. They know that already. அது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். They know that and they still cannot keep from sinning, people. தெரியும் துன்பம் வரும்னு, இருந்தாலும் பாவம் செய்யாம இருக்க முடியலையே. And what do Christians say sometimes? கிறிஸ்தவங்க என்ன சொல்றாங்க சில நேரத்தில், that pleasure is not important. இன்பம் முக்கியம் இல்ல. Please God. தேவனுக்கு பிரியமா நடந்துக்க. Are you pleasing God? தேவனுக்கு பிரியமா நடந்துக்கறியா? Are you living a holy life? பரிசுத்தமா நடந்துக்கறியா? Don't go after the pleasure. இன்பத்துக்கு பின்னால போகாத. That's not enough to overcome sin, my friend. பாவத்தை மேற்கொள்ள இது போதாது. இந்த மாதிரி உபதேசம் the Bible teaches. வேதம் சொல்லுகிறது that you will get the highest and the best kind of pleasure when you give up the sin and go after God and his ways. வேதம் சொல்லுகிறது பாவத்தை விட்டுவிட்டு தேவனை நாடி தேடி தேவனுக்கு தேவனை பின்பற்றி போகும்போது எல்லா இன்பத்தை காட்டிலும் பெரிய இன்பம் அங்க தான் இருக்குதுன்னு சொல்லுது வேதம். Someone is the, you know, there are many passages about this. நிறைய வேத வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 1 அருமையா சொல்லுது. Look at Psalm 1. சங்கீதம் 1 பாருங்க. You know, it starts out, I said, blessed is the man. That's what the English says. ஆங்கிலத்தில் அந்த blessedன்ற வார்த்தையில தான் ஆரம்பிக்குது. பாக்கியவான்கள்ன்ற வார்த்தையில தமிழ்ல அப்படி ஆரம்பிக்கல. In Hebrew language, that is the starting word, blessed. எபிரேய மொழியிலயும் பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாடு வாசி பாத்தீங்கன்னா, சங்கீதம் 1 blessedன்ற வார்த்தையில தான் ஆரம்பிக்குது எபிரேய மொழியில. But this word blessed, when the King James was translated, really meant happy. 400 years back the பாக்கியவான்கள் blessed ன்ற வார்த்தை 400 வருஷத்துக்கு முன்னால அவங்க எழுதினப்ப happy ன்ற அர்த்தத்துல தான் அவங்க யோசித்து எழுதி இருக்காங்க. அது it meant happy really. அது உண்மையான அர்த்தமே அதுக்கு happy தான். அத தான் blessed ன்னு போட்டுருக்காங்க. Happy in the best sense. அந்த happyங்கிறது சிறந்த முறையில் happiness, not in this negative sense which we think of today. தப்பான happiness கிடையாது, சிறந்த happiness. Happy in the best possible sense you can imagine. நல்ல விதத்துல எவ்வளவு ஹாப்பியா இருக்க முடியுமோ அந்த happiness குறிக்குது. But in 400 years what people did is they took blessed and spiritualized it and said only spiritual blessing. ஆனா 400 வருஷத்துல இந்த blessedன்ற வார்த்தையை எடுத்து இத வச்சு எல்லாம் பண்ணி கடைசில இது ஒரு ஆவிக்குரிய வார்த்தை ஆகிட்டாங்க. No, but you today you read it with a good mind and read it as happy, you will understand the whole thing better. இத ஹாப்பின்ற வார்த்தையை வச்சு வாசித்தீங்கன்னா இன்னும் நல்லா விளங்கும் இது. Let me read it like that. நான் அப்படி வாசிக்கிறேன். Happy is the man who walks not in the counsel of the wicked, nor stands in the way of sinners, nor sits in the seat of scoffers, but his delight is in the law of the Lord, and in his law he meditates day and night. துன்மார்க்குடைய ஆலோசனைப்படி நடவாமலும் பாவியுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் ஹாப்பி. The devil is saying, oh, this, not only the devil, the world is also saying, if you go to church, if you follow Jesus, you have to give up all these things. What do you have to give up? You have to give up standing in the, walking in the counsel of the wicked, standing in the way of sinners, sitting in the seat of scoffers. You will give up happiness itself, they are saying. உலகம் என்ன சொல்லுது, இயேசுவை பின்பற்றி சபைக்கு போய் இந்த மாதிரிலாம் கிறிஸ்தவன் ஆகிட்டீன்னா எல்லா ஹாப்பினஸும் போயிடுமாப்பா. ஏன்னா துன்மார்க்கருடைய சேர முடியாது, பாவிகளுடைய வழியில் நிற்க முடியாது, பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்கார முடியாது, அவங்களெல்லாம் கூட்டு சேர முடியாது, இரவும் பகலும் பயிலும் கையுமா இருக்கணும், ஹாப்பினஸ் எல்லாம் போயிடுமேன்றான். Right? Yeah. But the psalmist says, the one who gives up all the sin, சங்கீதம் சொல்லுகிறது இந்த பாவத்தை எல்லாம் விடுகிறவன், and spends day and night in the word of God meditating, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷன்,
not only meditating but delighting in it. தியானமா இருக்கிறவன் இருக்குது, உண்மையாவே அதுல மகிழுகிறவன், right? அதை வாசித்து தியானித்து மகிழுகிறவன். Actually, the word there is law. Delight in the law of the Lord. அங்க தேவனுடைய பிரமாணத்தை தான் அப்படி சொல்லுது. தேவனுடைய அவருடைய பிரமாணத்தில் அப்படின்ற அர்த்தத்துல தான் சொல்லுது. It is really referring to David's Bible, right? David's Bible. தாவீதுனுடைய வேதாகமத்தை சொல்லுது. What was David's Bible? தாவீது வச்சிருந்த வேதாகம் என்ன? First five books of the Bible. முதல் ஐந்து புத்தகங்கள் தான் வேதத்துல, பழைய ஏற்பாட்டில் இருக்க முதல் ஐந்து புத்தகங்கள். You see a lot of commandments over there, don't you? முதல் அஞ்சு புத்தகத்துல என்ன இருக்கு? நிறைய கற்பனைகள் இருக்கு. You see a lot of other stuff also. நிறைய மற்ற காரியங்களும் இருக்குது. There's also a lot of commandments. நிறைய கற்பனைகள் இருக்குது. And David is talking about those five books. அந்த முதல் ஐந்து புத்தகங்களை பத்தி தான் தாவீது இங்க சொல்லி கொண்டிருக்கிறார். He's saying the one who gives up the sinful ways and delights in the Bible, in the word of God, meditating, he will be happy. He'll be the happiest man. பாவ வழிமுறைகளையும் வாழ்க்கையும் விட்டுவிட்டு இந்த வேத வசனத்தில் இரவும் பகலும் மகிழுகிறவன், வாசித்து மகிழுகிறவன், தியானித்து மகிழுகிறவன், அவன் ஹாப்பியா இருப்பான்றான். ஹாப்பி இன் வாட் வே? எந்த விதத்தில் ஹாப்பியா இருப்பான்? பீப்பிள் ஃபீல் ஸ்பிரிச்சுவலி ஹாப்பி பிரதர், யூ நோ. சில சொல்றாங்க ஸ்பிரிச்சுவலா ஹாப்பியா இருப்பாரா? நோ, இல்ல. எஸ், ஆஃப் கோர்ஸ் ஸ்பிரிச்சுவலி ஹாப்பி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தேர். ஸ்பிரிச்சுவல் ஹாப்பினஸ் முக்கியம்தான். It's at the root of everything. அது எல்லாத்துக்கும் அடி வேற இருக்கு. If he doesn't have spiritual happiness, he will never even delight in the law of the Lord. அவன் spiritual happiness இல்லனா அவன் வந்து பிரமாணத்தில் எப்படி மகிழ்ந்திருப்பான்? But it's not just spiritual happiness. ஆனால் வெறும் ஆவிக்குரிய happiness கிடையாது. It is a happiness that comes out of yielding its fruit in its season. அந்த ஹாப்பினஸ் எப்படிப்பட்ட ஹாப்பினஸ்? Verse 3. தன் காலத்தில் தன் கனியை தந்து, அப்படிப்பட்ட ஹாப்பினஸ். He is comparing that life of the man to a tree which is planted by the streams of water, gives fruit correctly at its time. அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை ஒரு கனிதரும் மரத்துக்கு ஒப்பிடுகிறான். ஏற்ற நேரத்தில், சரியான நேரத்தில், கரெக்டா கனியை கொடுக்கிற மரம். The leaf doesn't wither. அந்த இலைகள் உதிராது இருக்கிறது. Everything that he does prospers. அவன் செய்கிறது எல்லாம் வாய்க்கிறது. Not just the spiritual Bible reading. அவன் பைபிள் ரீடிங் மட்டும் வாய்க்கிறது இல்ல. Not going to the church and just sharing the gospel alone. கோயிலுக்கு போறது, சுவிசேஷத்தை கேட்கறது மட்டும் வாய்க்கல. In everything he does prospers. அவன் எதை கை வச்சாலும் அது வாய்க்குது. Whatever he does prospers. அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். Talk about job satisfaction. வேலையில திருப்தியை பற்றி பேசுறோம் இல்லையா? You take up a job, it's a success. வேலையை எடுத்தா அதுல வெற்றி. The satisfaction that comes after you succeed from everything, that is the happiness he's talking here. என்ன ஹாப்பினஸ் பற்றி பேசுறாரு? எல்லாம் வாய்க்கணும் போது எல்லாம் வாய்க்குன்றது எந்த அர்த்தத்தை சொல்றாரு? எதை எடுத்தாலும், எதை தொட்டாலும் அது தொலங்குது. Whatever he does prospers. அவன் செய்யறதெல்லாம் வாய்க்குது. His life is successful. அவன் வாழ்க்கை வெற்றிகரமா இருக்குது. When the life is successful, there is some contentment and satisfaction, right? வாழ்க்கை வெற்றிகரமா இருக்கும்போது திருப்தி உண்டாகிறது, நிறைவு உண்டாகிறது. He is talking about that happiness. He is saying அந்த ஹாப்பினஸ் பத்தி தான் சொல்றாரு. It's not just the success, the happiness is actually greater than the success. அந்த சக்சஸ் பற்றி மட்டும் இல்லை, அந்த ஹாப்பினஸ் வந்து அந்த சக்ஸஸை காட்டில் பெருசு. இட்ஸ் லைக் ஈட்டிங் பிரியாணி, இது பிரியாணி மாதிரி பிரியாணி சாப்பிட்றது. ஈட்டிங் பிரியாணி இஸ் வண்டர்ஃபுல். பிரியாணி சாப்பிட்றது ஒரு அற்புதமாக இருக்குது. பட் ஆஃப்டர் யூ ஹவ் ஈட்டன் த பிரியாணி, ஆனால் பிரியாணி சாப்பிட்டு முடித்த பிறகு தெர் இஸ் அ சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். எஸ் ஆர் நோ? வயிறு நரம்பும் போது ஒரு திருப்தி உண்டாது பாருங்க. தட் இஸ் தட்ஸ் வாட் ஹி மீன்ஸ். ஹி சேஸ் வென் த மேன்ஸ் லைஃப் ப்ராஸ்பர்ஸ், the resulting contentment, satisfaction, happy is the man. adha thaan inge solran parunga. Oru manushan ipdi vaalumbodhu avanukku enna undagiradhu? Ipdi patta sandosham, magizhchi, inbam undagiradhu endra. But what, see, so David is beginning the psalms itself with this word happy, and he's promising happiness to all who will follow God. Sangeetha aarambikkum bodhe indha vaarthaila dhaan aarambikkiraru. Ellarkkum happiness eppadi varudendradhu patti dhaan sangeedhame. Jesus also begins his first great sermon with this word only. Yes. Happy are the poor in spirit. Yesuvum paarenga thannude periya prasangam, malai prasangatha modhal vaarthaiye andha happy dhaan aarambikkudhu.
So many times he uses the word happy there. அங்க ஹாப்பின்ற வார்த்தையே திரும்ப திரும்ப பயன்படுத்துறார். You go study the Hebrew word used here, the Greek word used by Jesus. All those words mainly mean happy, not just spiritual blessedness. இந்த எபிரேய மொழியில இந்த சங்கீதம் 1 அதிகாரம் முதல் வார்த்தையை பாருங்க. எபிரேய மொழியில ஹாப்பின்ற வார்த்தை எப்படி பார்த்த அர்த்தத்தை உடையதா இருக்குன்னு பாருங்க. மலை பிரசங்கத்தை பாருங்க, அதுல ஹாப்பி ஹாப்பின்னு வருது. அதனுடைய அர்த்தத்தை பாருங்க கிரேக்க மொழியில. You go do some study, you know, don't just study everything on the internet, you know. Internet is sometimes also having junk. எல்லாத்தையும் இன்டர்நெட்ல பார்த்துட்டு இருக்காதீங்க. இன்டர்நெட்ல குப்பை தான் இருக்கு நிறைய. There are some good Bible dictionaries. If you go study it in a proper way, you will see this meaning is very valid. பைபிள் டிக்ஷனரி பாருங்க, இந்த மாதிரி ஆதாரங்களை பாருங்க என்ன அர்த்தம்னு. Why are we saying all this? Yeah, that's all right. You see, the devil has started a lie way back in the Garden of Eden. Yenna Eden thottathila oru paiya avan poothi vittan pisasanavan. What is that lie? Adu enna poi? If you live holy, you cannot be truly happy. Nee vandu parisuthamai vaalndal unmaiyave happy ah iruka mudiyadhu abindra poi. And if you sin, oh, you will experience happiness like never before. Ana paavam senja adhila inbamo inbam abindra. Here's the lie of the devil which has been there from the very creation itself, Garden of Eden or fall. Eden thottathil irundhu aarambichu poi thodandhirukku. Now how does the church counter that? Eppadi sabai idha edirkolugirathu? We have to see it as a lie first. Idha or poiyindradhu mola sabai therinjikkanum. Instead of that, what has happened, the church has said happiness is not important, holiness is important. Idha poiyin therinjikkiradhukku badhala அவனோட கட்சி சேர்ந்தாச்சு இவங்க. இவங்க வந்து ஹாப்பினஸே வேணாம், அது முக்கியமே கிடையாதுன்னுட்டாங்க. You just bite your teeth and live a holy life and do the will of God. This is your duty. This is your, you know, நீ பல்ல கடிச்சிட்டு கஷ்டப்பட்டு பரிசுத்தமா வாழு அப்படிங்கிற மாதிரி உபதேசம். You cannot truly live a holy life out of a sense of duty. நீ ஏதோ கடமை உணர்வோட கடமை உணர்வை வச்சு பரிசுத்தமா வாழ்ந்துட முடியாது. Does anybody sin out of a sense of duty? யாராவது கடமை உணர்வு வச்சு பாவம் செய்யறாங்களா? No. இல்ல. It's the promise of happiness that is so enticing. ஏன் பாவம் செய்யறாங்க யோசித்து பாருங்க. அங்க இன்பம் இருக்குதுன்னு யாரோ வாக்கு பண்றாங்க. இதுல இன்பம் இருக்கு வாப்பானே. அதனால தான் பாவம் செய்யறாங்க. And the Bible never disconnects holiness and happiness. That is the devil, that is the world, and sometimes we have fallen deceived. We have been deceived by it. வேதம் ஒருபோதும் ஹோலினஸையும் ஹாப்பினஸையும் டிஸ்கனெக்ட் பண்ணல, ஒன்றோடு ஒன்று தொடர்பு இல்லாமல் ஆக்கல. இவங்க தான் அப்படி பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் த பைபிள் சேஸ் ஹியர் இஸ் கிரேட்டர் ஹாப்பினஸ், பெட்டர் ஹாப்பினஸ், லாஸ்டிங் ஹாப்பினஸ். ஹோலினஸ் லீட்ஸ் டு கிரேட்டர் பெட்டர் லாஸ்டிங் ஹாப்பினஸ். இன்னும் சொல்ல போனால் வேதம் வந்து ஹோலினஸ்க்கு வா, ஏன்னா ஹோலினஸில் உலகத்தில் இருக்கிற எல்லா இன்பத்தை காட்டிலும் இன்னும் அதிக இன்பம் இருக்குது, பெரிய இன்பம் இருக்குதுன்னு அப்படி அழைக்குது வேதம். ஹூ கிரியேட்டட் பிளஷர்? இன்பத்தை உண்டாக்குனது யாரு? God. கடவுள் உண்டாக்கு. Who can give the greatest pleasure? உங்களுக்கு இருக்கிறதுலே உலகத்தில் இருக்கிறதுலே பெரிய இன்பத்தை தரக்கூடியவர் யார்? It is God. கர்த்தர். The devil cannot even come close. பிசாசு கிட்ட கூட வர முடியாது. Sin cannot even come close. பாவம் வந்து இந்த இன்பத்துக்கு ஒத்த இன்பத்தை கிட்ட கூட வர முடியாது, தர முடியாது. God is promising a very great lasting joy and happiness for all who will follow him. தேவன் அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு மாபெரும் இன்பத்தை, நிரந்தரமாய் இருக்கக்கூடிய, நீண்ட காலம் இருக்கக்கூடிய இன்பத்தை, நித்தியமாய் இருக்கக்கூடிய இன்பத்தை வாக்கு பண்ணுகிறார். This is so important for young people to hear, you know. வாலிபர்கள் இத கேக்குறது ரொம்ப அவசியம். Because out in the world they are enticing young people, drawing them away, saying you come here, you'll be, you know, so much pleasure is here. நல்ல கவனிங்க, உலகம் என்ன சொல்லுது வாலிபர்களுக்கு? இங்க வா, இங்க இன்பம் இருக்குது, இதுல இன்பம் இருக்கு, அதுல இன்பம் இருக்குன்றாங்க. No, my friend, God will give you more pleasure. நான் சொல்றேன், தேவனிடத்தில் வாருங்கள், தேவன் உங்களுக்கு எல்லா இன்பத்தை காட்டிலும் பெரிய இன்பத்தை தருவார். God will give you greater pleasure. எல்லா இன்பத்தை காட்டிலும் மாபெரும் இன்பத்தை அவர் தருகிறார். And in that pleasure there is no sorrow mixed in it. அந்த இன்பத்திலே ஒருபோதும் அங்கே துக்கம் கிடையாது, துன்பம் கிடையாது. God has 1,000 ways for us to legitimately without sinning experience pleasure. பாவத்துக்குள்ள போகாம சரியான வழியில் இன்பத்தை அனுபவிக்க வேண்டிய அளவுக்கு அனுபவிக்கிறதுக்கு 1,000 வழிகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். The greatest source is God himself. ஏன்னா இன்பத்துக்கு ஆதாரமே அவர் தான், அங்கே தான் வருது. Greatest source is God himself. தேவன் தான் ஆதாரமாக இருக்கிறார்.
You have to see this lie of the devil that is being promoted. பிசாசு எப்படிப்பட்ட ஒரு பொய்யை பரப்பி வச்சிருக்காருன்றது கொஞ்சம் கவனிக்கணும். And we in the church should not believe this lie. இங்கே சபையில் இருக்கிறவங்க அந்த பொய்யை நம்ப கூடாது. Holiness and happiness are very connected. பரிசுத்தமும் ஹாப்பினஸும் இன்பமும் ஒன்றோடொன்று தொடர்புடையதாக